வணக்கம். நமது சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த 2023 போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தி அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அறிவிப்பு தான். ஏன்னா நிறையா மக்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேமிப்பு திட்டங்களில் முதலீடு பண்ணி தங்களோட பணத்தை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சேமிப்பு திட்டங்களில் முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் எந்த திட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணால் எவ்வளவு வட்டி விகிதம் தரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோவாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலமா நிறையா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், எல்ஐசி ஸ்கீம்ஸ், அது மாதிரி நிறையா பேங்க்கில் கொடுக்குற நிறையா சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோலாம் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். இது மாதிரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குன்னு தெரியணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். இது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் வந்து இருக்கும். நீங்கள் 5 வருஷம் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான வட்டி விகிதம் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதுக்கு இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. இது பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம். எங்கே ஓப்பன் பண்ணிங்கனாலும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஆனால் ஆர்டி வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. அதனால் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. பிபிஎஃப் வந்து 15-year சேவிங் ஸ்கீம் அது. அடுத்து மூணாவது பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சமிருதி யோஜனா. நம்ம தமிழில் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கான ஒரு சேமிப்பு திட்டம். 21வது வயசில் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு சேமிப்பு திட்டம் இது. இது வந்து குறிப்பாக பெண்களுக்கான கல்யாண வயசு அல்லது படிப்பு சம்மந்தமான தேவைகளுக்கு வந்து பணம் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு இப்போ கொடுக்குற வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 7.6% வந்து வட்டி விகிதம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நாலாவதாக பார்க்க போகிற ஸ்கீம் பார்த்திங்கன்னா கிஷான் விகாஸ் பத்ரா. இது பார்த்திங்கன்னா இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் இது வந்து. அதாவது நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா கிடைக்கும். அது மாதிரி 1 கோடி ரூபா போட்டிங்கன்னா 2 கோடி ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இது. இது வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.2% வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் வந்து உங்கள் பணத்தை வந்து இரட்டிப்பாக்கி தருவாங்க. அடுத்து 5வதாக பார்க்கக்கூடிய ஸ்கீம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஸ்கீம் வந்து இது. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7% வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மந்த்லி இன்கம் ஸ்கீம், மாதந்தோறும் வருவாய் தரக்கூடிய திட்டம்னு பார்த்திங்கன்னா இது ஒரு திட்டம் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஸ்கீம் தான் வந்து இதுவும். இதுக்கான வட்டி விகிதம் இப்போ 7.1% வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது மூத்த குடிமக்களுக்கான ஒரு முதலீட்டு திட்டம் தான் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதுவும் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கான ஒரு ஸ்கீம் தான் இதுவும். இதுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 8% வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து டைம் டெபாசிட், இது வந்து 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வர நீங்கள் தேர்வு பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணலாம். அது மாதிரி இதில் இருக்க வட்டி விகிதமும் பார்த்திங்கன்னா 5.5% உங்களுக்கு 7% வர வட்டி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அது நீங்கள் தேர்வு பண்ணுற அந்த நாட்களை பொறுத்து வந்து வேறுபடும். 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாட்கள் வந்து நீங்கள் தேர்வு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி விகிதம் வந்து அமையும். இப்போ நம்ம பார்த்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ் தான். இதில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து பொருத்தமாக இருக்குமோ, உங்களுக்கு எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் வட்டி அதிகமாக கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எப்போ பணம் ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறத நல்லா திட்டமிட்டுட்டு இதிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து முதலீடு பண்ணி உங்களோட பணத்தையும் வந்து நீங்கள் பெருக்க முடியும். மோஸ்ட்லி இந்த சிறு சேமிப்பு திட்டங்களில் வந்து யார் அதிகமாக முதலீடு பண்ணுறாங்கன்னா நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும், அப்புறம் பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் 60 வயதுக்கு மேலே இருக்கவங்க வந்து நிறையா பேர் வந்து இந்த சேமிப்பு திட்டங்களில் வந்து முதலீடு பண்ணி பயனடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. இந்த 2023 வருடத்தில் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துக்கான வட்டி விகிதம் தான் வந்து இப்போ நான் வந்து அறிவித்த எல்லா வட்டி விகிதமும் இந்த 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு பொருந்தும். அதனால் நீங்கள் இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா இந்த வட்டி விகிதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த வாய்ப்பை வந்து தவற விடாமல் இந்த முதலீட்டு திட்டங்களில் வந்து முதலீடு பண்ணுங்கள், பயன்பெறுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுனாலும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி சிறந்த சேமிப்பு திட்டங்கள், அது மாதிரி எல்ஐசி பாலிசி, மற்ற பேங்க்கில் இருக்க பாலிசிகள், அது மாதிரி மற்ற சேமிப்பு திட்டங்கள், இதை பற்றின முழு விவரங்களுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.